சிதம்பரம் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஜான் சிராணி காட்டுமன்னார் கோவில் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளர் ஜான் சிராணி போட்டியிடுகிறார். இந்நிலையில் காட்டுமன்னார் கோவில் தொகுதிக்கு உட்பட்ட பழஞ்சநல்லூர், அறந்தாங்கி, சோழதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் வீராணம் ஏரியை தூர்வாரி விவசாயிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாக தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது மாவட்ட பொருளாளர் தமிழ் வலவன், மண்டல செயலாளர் தமிழ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். சிதம்பரம் தொகுதியில் நீர்நிலைகள் அதிகம் உள்ள இடங்களில் இன்னும் இந்த வளத்தை அதிகப்படுத்துறதுக்காக தூர்வாரது இதெல்லாம் நான் கண்டிப்பாக செய்வேன். அப்புறம் முக்கியமாக வீராணம் ஏரியை பற்றி சொன்னாங்க. பயன்பாட்டில் கொஞ்சமாக தான் பயன்பாட்டில் இருக்க, அது தூர்வாரினா அதிக பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு முப்போகம் விளையிற பூமி இது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த வீராணம் ஏரி. இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்குது. முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போடுங்க. இன்றைக்கி வந்து வண்டி வாகனங்கள் தான் அந்த ஏரியில் போயிட்டுருக்கு. அந்த இதை தூர்வாருனா உண்மையிலேயே ஒரு நல்ல